காலத்துல ஒரு அரசு உதவி பெறும் பள்ளிகளை சுத்து வட்டார அரசு உதவி பள்ளி உதவி பெறும் பள்ளிகளை வந்து ஒர்க் பண்ற ஒரு 300 டீச்சர்ஸ் நாங்க வந்து நிக்கிறோம் எது மூலமானா நீம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் மூலமா வந்து ஒர்க் பண்றோம் ஆனா கடந்த ஒரு 6 மாத காலத்துக்கு மேல எங்களுக்கு வந்து சாலரி வரல எப்படி அவங்க ஒர்க் பண்ண எப்படி போட்டாங்க எங்களுக்கு அப்பாயின்மென்ட் அப்படினா 50000 ரூபாய் ஒரு மதிப்பூதியங்கிற மாதிரி கொடுத்து நாங்க உள்ள ஜாயின் பண்ணோம் ஆனா இப்போ வந்து அந்த மதிப்பூதிய நாங்க எங்களால இந்த ரன் பண்ண முடியல அதனால நீங்க வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படி சொல்லிட்டாங்க ஆனா எங்களுக்கு மதிப்பூதி அந்த 50000 கிட்டதுக்கு இத ரீஃபண்ட் கொடுக்கல எங்களுக்கு சாலரியும் கொடுக்கல இப்போ நாங்க அதுக்கு போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்து பட்டோம் சார் கலெக்டர் ஆபீசர் பே நாங்க இன்டிவிஜுவல் மனுவும் கொடுத்து பார்த்துட்டோம் அவங்க ஆக்சன் எடுக்கன்னு சொல்லிட்டாங்க ஆனா இப்போ எங்களுக்கு என்ன கேள்வி அப்படினா ஒரு தனியார் உதவி பெறும் பள்ளிகள்ல வந்து தனியார் பள்ளிகள்ல நாங்க வொர்க் பண்ணா அது வேற உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அவசியம் இல்லை அவங்க தனி தொண்டு நிறுவனம் ஆனால் அரசு உதவி பெறும் பள்ளிகளை நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் எப்படி நீ எந்த நாங்கள் நீங்கள் எந்த நம்பிக்கையில் அங்கே ஒர்க் பண்ணீங்கன்னு சார் கேட்குறாங்க நாங்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பள்ளி கல்வித்துறை உத்தரவு இல்லாமல் எப்படி ஒரு தனியாக ஒரு ஒரு மனுஷன் எப்படி உள்ளே நுழைஞ்சான் நீங்கள் ஒரு மெட்ரிகுலேஷன் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்க மாட்டோம் நாங்கள் ஏமாந்துட்டு வந்து நிற்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை கடைசி நம்பிக்கை எங்கள் சார் தான் கலெக்டர் சார் அவங்ககிட்ட தான் போய் நான் வந்து நிற்கிறோம் எப்படி நீங்கள் இங்கே வந்து ஆதாரம் கேட்குறாங்க என்ன ஆதாரம் எப்படி நாங்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தானே போய் நிற்கிறோம் ஸோ அங்கே வேலை பார்க்குற தனியார் ஒரு ஒரு மனுஷன் எப்படி உங்களுடைய அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைஞ்சான் எங்களுடைய கொஸ்டின் அதுதான் இப்போ எங்களுக்கு என்ன தீர்வு வாழ்வாதாரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 டீச்சர்ஸ் கிட்ட நாங்கள் வந்து நிற்கிறோம் எங்களுக்கு என்ன பதில் என்ன விஷயமா இருக்கேன் இப்போ எங்களுக்கு அந்த பணம் 50000 கொடுத்த பணமும் வேணும் எங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ண சேலரியும் வேணும் அதுக்கு என்ன தீர்வு இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கிட்டையுமே கேட்குறேன் எப்படி ஒரு தனியார் பள்ளிகள் இல்லை ஒரு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒரு தனியாக ஒரு மனுஷன் வந்து உள்ளே நுழைஞ்சி நான் உங்களுக்கு வேலை போடுறேன் அப்படின்னா எல்லா பள்ளிகளும் எப்படி அதை அதை அனுமதிக்குது அந்த ஒரு நம்பிக்கையில ஆரம்பிக்கும் பொழுது அந்த சீஃப் கெஸ்ட்லாம் வந்து வராங்க அந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் கூப்பிடுறாங்க அப்போ அந்த கல்வித்துறையிலேருந்து வந்திருக்காங்க காவல்துறையிலேருந்து வந்திருக்கிறாங்க இவங்க அனுமதி இல்லாமல் எப்படி அவங்க உள்ளே வந்தாங்க சரி வராங்களா சீஃப் கெஸ்ட்டாக சிஓ ஆஃபீஸ்லேருந்து வராங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் வராங்க நீங்கள் எப்படி இதை ஆரம்பிச்சிங்க என்ன நடந்துச்சு நீ கரெக்டாக நடக்குதுதா இல்லை இந்த மக்களை நீங்கள் கரெக்டாக சம்பளம் கொடுக்குறீங்களா என்ன ஏதாட்டி அவங்க கேட்டுக்கலாம்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்படி ஒரு நெய்ம் ட்ரஸ்ட்டு இருக்குது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த மாதிரி ஆசிரியர் வேலை பார்க்குறாங்க அன்றைக்கும் மீடியா வந்துச்சு அன்றைக்கும் பேப்பர்ஸில் வருது அப்போ இது உண்மையா இவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களா அப்போ இந்த மக்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கா நாங்கள் எதுக்கு இங்கே வந்தோம் நான்லாம் ஒரு தனியார் பள்ளியில் வேலை செஞ்சேன் தந்த நான் அதுவும் கேட்டோம் ஆர்டர் எதுவும் கேட்டோம் இல்லை எங்கிட்ட தரவே இல்லை எங்களுக்கு முதல்ல வந்து அவர் இண்டிவிஜுவல் ஆர்டர் தான் கொடுத்தாங்க அரசுலேருந்து எங்கேருந்து ஆர்டர் வரல அவர் ஒர்க் ஆர்டர் அவராக தான் கொடுத்தாரு தனி நபர் ஒருத்தர் கொடுத்த ஆர்டரை வச்சு நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்கன்னு நாங்கள் எங்கள் அதை தான் நாங்கள் வந்து போனது எங்கள் மேலே தப்பு தான் இல்லைன்னு சொல்லலாம் நாங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னார்னா நீங்கள் எதை நடப்படியில் இதை நடத்துறீங்கன்னு கேட்டால் நாங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் பெர்மிஷன் காப்பி நாங்க தாங்கன்னு அவர்கிட்ட எப்படி கேட்க முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்னு சொன்னாங்க மத்திய அரசு மாநில அரசு உதவியுடன் தான் நான் செயல்படுறேன் பெர்மிஷன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நான் ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்தேன் 5 வருஷமா வேலை பார்த்தேன் அரசு உதவி பெறும் பள்ளியில அந்த பள்ளிக்கூடத்து வந்து என்னை வெளியே அனுப்பிட்டாங்க காசு பிரச்சனை காஸ்ட் பிரச்சனை சரி அப்ப இப்படி ஒரு வழி இருக்கு எனக்கு ஒரு வாழ்வாதாரம் வழி இல்லை நான் என்ன செய்ய கொரோனா காலத்துல பதிலாக வழி இல்லை சரி இவர் ஒரு 15000 தானே என் குடும்பத்தை நான் ரன் பண்ணதுக்காண்டி நான் என்ன செஞ்சேன் சரி ஏதோ என்னுடைய இதுல முதல்ல போட்டு நான் வேலைக்கு வந்து ஆசைப்பட்டு தான் சேர்ந்தேன் சார் ஆனா அவன் வந்து ஆதாரப்பூர்வம் நாங்கள் கேட்டவ தரல ஒரே ஆதாரம் பின்தங்கி எழுத்தறிவு சுத்தமா இல்லாத மாணவர்களுக்காக ஸ்லோ லேர்னர்ஸ் அந்த மெத்தட்ல தான் எங்களை வந்து எடுத்தாங்க கல்வியில பின்தங்கின மாணவர்களை நீங்க வந்து முன்னேற்றி ஒரு உயர்நிலைக்கு கொண்டு வரணும் அதுக்காக எங்களுக்கு வந்து ஒரு 50000 ரூபாய் நீங்க முன்பணம் கொடுத்து இதுல சேருங்க நாங்க வந்து உங்களுக்கு மாசந்தோறும் 15000 ரூபாய் நாங்க உங்களுக்கு சம்பளமா அது நாங்க கொடுக்குறோம் நாங்களும் பணி செய்தோம் எங்க ஸ்கூல்லையும் சரி எங்க ப்ரோக்ராம் போட்டாலும் சரி அந்த மாணவர்களுக்கு நாங்க கல்வி கற்றுக் கொடுத்தோம்
அப்படிங்கிற மாதிரி தான் சார் சொன்னாங்க. மற்றபடி எல்லா சார் அது என்னன்னா எல்லாத்துலயுமே எங்களுக்கு ப்ரூஃப் இருக்கு. நாங்க வந்து இது வந்து மத்திய அரசோட திட்டம். எல்லா கல்வித்துறையில இருந்து வந்தாங்க. வந்துதான் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைக்கும் போது ட்ரைனிங்ல இருக்கட்டும், ஒவ்வொரு மாசமும் ட்ரைனிங், அதுக்குமா மே மாசம் எல்லாம் 10 நாள் ட்ரைனிங், அதுக்கெல்லாம் எவ்வளவு ஜனவரி மாசம் சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் வந்து ஆர்டர் காப்பி அவர் கொடுக்கல. பாதிக்கப்பட்ட எங்களை தான் அவங்க திட்டி அனுப்புனாங்களே ஒழிய அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல சார். நாங்க தான் திட்டு வாங்கினோம், பாதிக்கப்பட்ட அவ்வளவு பேர் நாங்க திட்டு வாங்கினோம். அதை மாதிரிதான் இன்னைக்கு நாங்க வந்து கலெக்டரை பார்ப்போம், அவர் நம்பிக்கையானவர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இன்னைக்கு நாங்க கலெக்டரை பார்க்க வந்தோம். கலெக்டர் ஐயா இதுல தலையிட்டு அந்த கண்ணு முன்னாடி நடமாடிட்டு இருக்கக்கூடிய குற்றவாளியை கைது செய்து பாதிக்கப்பட்ட 300 ஆசிரியருடைய பணத்தையும் அவர் எங்களுக்கு கண்டிப்பா வாங்கி தரணும், எங்கள்கிட்ட ஊக்கத்தையும் வாங்கி தரணும். எங்கள்கிட்ட உழைப்பு முழுவதும் உறிஞ்சிட்டாரு, ட்ரைனிங்ல அப்படி வாட்டி வதைப்பாரு, அப்படியே மனங்கோடாம நாங்க அப்படி நாங்க செயல்படுத்தணும். எங்க பணம் எங்களுக்கு வரணும், ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தின பணம் அடுத்தவங்கள பணத்துல வந்து எடுக்க கூடாது சார். கலெக்டர் ஐயா நீங்க தயவு செய்து தலையிட்டு எங்களுக்குரிய நியாயம் கிடைக்கிறதுக்கு உங்களை தாழ்மையோட வேண்டிக் கொள்கிறோம்.